Spiktex kids and ladies wear always with you. சாவித்ரி தமிழ் சினிமா கண்டெடுத்த தனிப்பெரும் ஆளுமை. சிவாஜிக்கு நிகராக இன்னொரு நடிகரை சொல்ல இன்றும் தயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நடிகர் திலகமாக சிவாஜி கோலோச்சிய காலத்திலேயே அவருக்கு இணை சொல்லும் வகையில் நடிகையர் திலகமாக மின்னியவர் சாவித்ரி. எம்ஜிஆர், சிவாஜி போன்ற சூப்பர் ஸ்டார்களே தங்களுக்கான கதையை தீர்மானிக்க முடியும் என்றிருந்த காலகட்டத்தில் தனக்கான கதையை தேர்ந்தெடுத்து திருத்தி அமைக்கும் அளவுக்கு ஆளுமை செலுத்திய நட்சத்திரம் சாவித்ரி. எம்ஜிஆரும் சிவாஜியும் இரட்டை வேடத்தில் நடிப்பதற்கு முன்பே மூன்று வேடங்களில் நடித்த நட்சத்திர நாயகி சாவித்ரி. இன்னும் உடைத்துச் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் சினிமாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் சாட்சாத் சாவித்ரி மட்டுமே. அதிக எண்ணிக்கையிலான படங்களில் நடித்து அதிக அளவிலான வெற்றி படங்களை கொடுத்து அதிக தொகையை சம்பளமாக பெற்று என்று பல அதிகங்களுக்கு சொந்தக்காரரான சூப்பர் ஸ்டார் சாவித்ரி தமிழ் சினிமா வரலாற்றின் பெருமைக்குரிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்யும் முயற்சியே நடிகையர் திலகம் சாவித்ரியின் கதை. அன்றைய சென்னை ராஜதானியின் குண்டூர் மாவட்டத்தில் இருக்கிறது சிறுதாவூர் என்கிற சின்னஞ்சிறு கிராமம். அந்த கிராமத்தைச் சேர்ந்த நிசங்காரராவ் குருவையா சுபத்திராமா தம்பதியின் மகள் சாவித்ரி. ஏற்கனவே அந்த தம்பதிக்கு மாருதி என்கிற பெண் குழந்தை இருந்தது. நடுத்தர குடும்பம் என்றாலும் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நம்பிக்கையை குருவையாவின் அகால மரணம் அடித்து நுறுக்கவே சாவித்ரி குடும்பம் தடுமாறி போனது. எதிர்காலம் என்னவாகப் போகிறது என்று மிரண்டு போய் நின்ற சுபத்திரம்மாவையும் இரு பெண் பிள்ளைகளையும் காப்பாற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் வெங்கட்ராமையா சௌத்ரி. இவர் மறைந்து போன குருவையாவின் மூத்த சகோதரர். ஏதோ ஏழை குடும்பத்துக்கு உதவி செய்கிறோம் என்றெல்லாம் சௌத்ரி நினைக்கவில்லை. இரு பெண் பிள்ளைகளையும் தம் பிள்ளைகள் போலவே பார்த்து கொண்டார். அருகிலிருந்த நாட்டியப் பள்ளியில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த மாணவிகளை பார்த்து தானும் நாட்டியம் கற்க சாவித்ரி ஆசைப்பட்ட போது ஆகட்டும் என்று சொல்லி நாட்டியப் பள்ளியில் சேர்த்து விட்டார் சௌத்ரி. உண்மையில் அதுதான் சாவித்ரி என்ற திரை நட்சத்திரம் உருவாவதற்கான முதல் புள்ளி. திரைப்படங்களில் நடித்தபோது புகழ்பெற்ற நடன காட்சிகள் எதிலும் சாவித்ரி முத்திரை பதிக்கவில்லை. ஆனாலும் சாவித்ரியின் கலையார்வத்துக்கு வித்திட்டது அந்த நாட்டிய பள்ளிதான். நட்டுவனார் பூர்ணையா சாஸ்திரியும் அவரது மகன் கிருஷ்ணமூர்த்தியும் தான் சாவித்ரியின் ஆரம்பகால நாட்டிய ஆசிரியர்கள். வெவ்வேறு விதமான நடனங்களை அதன் நுட்பங்களோடு சேர்த்து கற்றுக்கொள்வதில் ஆர்வம் செலுத்தினார் சாவித்ரி. அவ்வப்போது நடக்கும் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை அள்ளிச் செல்வது சாவித்ரியின் வழக்கம். நாட்டியத்தில் ஆர்வம் செலுத்தி வந்த சாவித்ரிக்கு காக்கிநாடா கலா பரிஷத் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பெரு வாய்ப்பு ஒன்று தாமாக வந்து சேர்ந்தது. இறுதி நாள் நிகழ்ச்சியில் லலிதா பத்மினி நடனத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் போக்குவரத்து சிக்கல் காரணமாக லலிதாவும் பத்மினியும் வராமல் போகவே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தவித்து போனார்கள். காரணம், அந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஹிந்தி சூப்பர் ஸ்டார் பிருத்திவிராஜ் கபூர். அப்போது அமைப்பாளர்களின் கண்ணில் அகப்பட்டார் சாவித்ரி. அருகே சென்று விஷயத்தை சொன்னார்கள். ஆகட்டும் என்று சம்மதித்தார் சாவித்ரி. சாவித்ரியின் நடனத்தை பார்த்த பிருத்திவிராஜ் கபூர் அவரை வெகுவாக புகழ்ந்துவிட்டு எதிர்கால நட்சத்திரம் என்று தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு போனார். ஆம், பிருத்திவிராஜ் கபூரின் கணிப்பு வெகு விரைவிலேயே பலித்தது. சில திரைப்பட தயாரிப்பாளர்கள் சாவித்ரியை அணுகி பேசினார்கள். சென்னைக்கு வந்தால் சினிமா வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் என்றார்கள். சாவித்ரிக்கும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது. ஆம், சிறுமியாக இருந்தபோதே நடிகை அஞ்சலி தேவியின் மீது சாவித்ரிக்கு ஈர்ப்பு இருந்தது. அவருடைய நடை உடை பாவனைகளை சாவித்ரி வெகுவாக ரசித்தார். அவரைப் போல ஒரு நட்சத்திரமாக விரும்பினார். தற்போது சினிமா வாய்ப்பு வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. குறிப்பாக சாதனா பிலிம்ஸ் நிறுவனத்தார் கொடுத்த நம்பிக்கையில் பெரியப்பா சகிதம் சென்னை வந்திறங்கினார் சாவித்ரி. அப்போது சாவித்ரிக்கு வயது 15. அப்போது சம்சாரம் என்ற பெயரில் தெலுங்கு படம் ஒன்றை தயாரித்தது சாதனா பிலிம்ஸ். அந்த படத்தின் இரண்டாம் நாயகி வாய்ப்பை தேடித்தான் சாவித்ரி வந்திருந்தார். ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்தார்கள். கருப்புதான், ஆனால் கலையான முகம். சற்று பூசினார் போன்ற உடலமைப்பு தான், ஆனாலும் வசீகரிக்கும் வகையில் இருந்தார். இருப்பினும் ஸ்கிரீன் டெஸ்ட் கை கொடுக்கவில்லை. வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். வெறுத்து போய்விட்டார் சாவித்ரி. சினிமா நாயகி கனவெல்லாம் முடிந்துவிட்டதோ என்று கவலைப்பட்டார்.
பிறகு சுதாரித்துக் கொண்டு ஜெமினி ஸ்டுடியோவை அணுகினார். அங்கே ஓர் இளைஞர் சாவித்ரியை வரவேற்றார். தன் பங்குக்கு அவரும் சாவித்ரிக்கு ஸ்கிரீன் டெஸ்ட் வைத்தார். வசனம் கொடுத்து பேசச் சொன்னார், காட்சியை சொல்லி நடிக்கச் சொன்னார். எல்லாம் முடிந்ததும் வாய்ப்பிருந்தால் சொல்கிறோம் என்று சொன்னார். மீண்டும் ஒரு ஏமாற்றம். சோகம் கப்பிய முகத்துடன் ஸ்டுடியோவிலிருந்து வெளியேறினார் சாவித்ரி. சாவித்ரி வெளியேறியதும் அவருடைய புகைப்படத்தை கோப்பில் வைத்துவிட்டு அவர் பற்றிய குறிப்பை எழுதினார் அந்த இளைஞர். மிகவும் சூட்டிகையான பெண், வருங்காலத்தில் பெரிய நடிகையாக வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இதுதான் சாவித்ரி பற்றி ஜெமினி ஸ்டுடியோவில் அந்த இளைஞர் எழுதி வைத்த குறிப்பு. அந்த இளைஞர் ஜெமினி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த கணேசன். ஆம், பின்னாளில் காதல் மன்னனாக திரையுலகை கலக்கி வாய்ப்பு கேட்டு வந்த சாவித்ரியையே வாழ்க்கை துணையாக கரம் பிடித்த ஜெமினி கணேசன். வாய்ப்பு தேடி அலைந்த சாவித்ரியை வாஞ்சையுடன் வரவேற்றது நாகிரெட்டியின் விஜயா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம். என்டிஆர் நாயகனாக நடித்த பாதாள பைரவி படத்தில் நடன மங்கையாக நடிக்கும் வாய்ப்பு சாவித்ரிக்கு கிடைத்தது. அடுத்து விஜயா நிறுவனம் தயாரித்த கல்யாணம் பண்ணிப்பார் படத்தில் சாவித்ரிக்கு வில்லி வேடம் கிடைத்தது. சாந்தி என்கிற கதாபாத்திரத்தில் சொந்த குரலில் பேச வேண்டும் என்றார்கள். சாவித்ரிக்கு தெலுங்குதான் துலக்கமாக வரும், தமிழ் தடுமாறித்தான் வரும். ஆனாலும் ஆசிரியர் வைத்து தமிழ் கற்றுக்கொண்டார் சாவித்ரி. சாவித்ரியின் ஆர்வமும் தொழில் பக்தியும் உழைப்பும் அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை பெற்று தந்தன. கூடவே அதிர்ஷ்டமும் சேர்ந்து கொண்டது. ஆம், வினோதா பிலிம்ஸ் நிறுவனம் தேவதாஸ் என்ற படத்தை தயாரிக்க திட்டமிட்டது. நாகேஸ்வர ராவ் நாயகனாக நடிக்கும் அந்த படத்துக்கு நாயகியாக சவுகார் ஜானகியை தேர்வு செய்திருந்தனர். என்ன நடந்ததோ தெரியவில்லை, சவுகார் ஜானகிக்கு பதிலாக சாவித்ரியை தேடி வந்தார்கள். நாடி வந்த நல்வாய்ப்பை ஏற்றுக்கொண்ட சாவித்ரி படத்தின் அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தினார். துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்த சாவித்ரிக்கு தேவதாஸ் திருப்பு முனை படமாக அமைந்தது. சாவித்ரியின் நடிப்பை ரசிகர்கள் கொண்டாடினார்கள். ஆகவே திரையுலகமும் கொண்டாடத் தொடங்கியது. நாராயணன் கம்பெனி தயாரித்த மனம் போல் மாங்கல்யம் படம் சாவித்ரியை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் சென்றது. அடுத்த கட்டம் என்றால் வெள்ளித்திரையில் மட்டுமல்ல, தனி வாழ்க்கையிலும் தான். மனம் போல் மாங்கல்யம் படத்தின் நாயகன் ஜெமினி கணேசன், நாயகி சாவித்ரி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜெமினி கணேசனும் சாவித்ரியும் சந்தித்துக் கொண்டார்கள். உண்மையில் ஜெமினியின் வளர்ச்சியை பார்த்து சாவித்ரிக்கும் சந்தோஷம். சாவித்ரியை நாயகியாக பார்த்ததும் கணேசனுக்கும் களிப்பு. பார்த்து கொண்டவர்கள் பழகவும் ஆரம்பித்தார்கள். காதல் பற்றி கொண்டது. யாருக்கும் அழைப்பிதழ் கொடுக்காமலேயே இருவரும் அணுக்கமாகி போனார்கள். காதல் வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தாலும் திரை வாழ்க்கையில் வெற்றியை திகட்ட திகட்ட ருசிக்க விரும்பினார் சாவித்ரி. அதற்கு தீனி போட்டது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பான சுகம் எங்கே என்கிற படம். அந்த படத்தின் நாயகன் திமுகவின் முதல் நட்சத்திர நடிகரான கே ஆர் ராமசாமி. பிரபல வசனகர்த்தா மு கருணாநிதியின் வார்த்தைகளை பேசி கைத்தட்டல் பெற்ற நாயகிகள் வரிசையில் சாவித்ரி இடம் பிடிக்க காரணமானது சுகம் எங்கே திரைப்படம். சாவித்ரி என்ற நடிகையை குழந்தைகள் முதல் குடும்பத்து பெரியவர்கள் வரை கொண்டு சேர்த்த படம் என்று மிஸ்ஸியம்மாவை சொல்ல வேண்டும். உண்மையில் அந்த படத்தின் நாயகியாக பானுமதியை தேர்வு செய்திருந்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு சிக்கல் காரணமாக பானுமதி நடிக்க முடியாமல் போகவே அந்த வாய்ப்பு சாவித்ரிக்கு கிடைத்தது. அந்த படத்தில் சாவித்ரிக்கு அடித்தது இரட்டை அதிர்ஷ்டம். ஆம், படத்தின் நாயகன் ஜெமினி கணேசன். போதாது, மிஸ்ஸியம்மாவில் வெளுத்து வாங்கியிருந்தார் சாவித்ரி. சாவித்ரி ரசிகர்களின் விருப்பப்பட்டியலில் மிஸ்ஸியம்மாவுக்கு இப்போதும் முதன்மையான இடம் உண்டு. அதுவரை ரகசியமாக வைத்திருந்த திருமண உறவை மிஸ்ஸியம்மாவுக்கு பிறகு பகிரங்கமாக்கினார் சாவித்ரி. இத்தனைக்கும் ஜெமினி கணேசன் ஏற்கனவே திருமணமானவர். முதல் மனைவியின் பெயர் பாப்ஜி. கணவன் மனைவி இடையிலான நல்லுறவில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் சாவித்ரி மீது ஜெமினி கணேசனுக்கு ஈர்ப்பு. ஒரு நாள் சாவித்ரியை வீட்டுக்கே அழைத்து வந்துவிட்டார் ஜெமினி கணேசன். அவர்கள் இருவரையும் மனம் கோணாமல் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டார் பாப்ஜி. அதுதான் சாவித்ரியின் அதிர்ஷ்டம். உண்மையில் ஜெமினி கணேசனை திருமணம் செய்து கொண்டதை ரசிகர்களுக்கு சாவித்ரி வெளிப்படுத்திய விதம் சுவாரஸ்யமானது. அப்போது பிரபல லக்ஸோப் விளம்பரத்தில் நடித்தார் சாவித்ரி. அதற்கான ஒப்பந்தத்தில் சாவித்ரி கணேஷ் என்று கையெழுத்திட்டார். அது செய்தியாக பத்திரிகைகளில் வந்தது. பிறகு ஜெமினி சாவித்ரி ஜோடியை கூடுதலாக கொண்டாடினார்கள் ரசிகர்கள். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் உருவான மகேஸ்வரி படத்தில் ராணி ரங்கம்மாள் என்கிற பாத்திரத்தில் நடித்தார் சாவித்ரி. திருடர்களின் தலைவி வேடத்தில் அலட்சிய நடிப்பை வெளிப்படுத்தி ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். அது அடுத்து வந்த ஆண்டில் சாவித்ரியை சூப்பர் ஸ்டாராக மாற்றியது. 1957 மட்டும் 10 படங்களில் நாயகியாக நடித்தார் சாவித்ரி.
குறிப்பாக எங்க வீட்டு மகாலட்சுமி, மாயா பஜார், வணங்காமுடி, கற்புக்கரசி, யார்பையன், மகாதேவி ஆகியன வெற்றியை குவித்தன. இரட்டை வேடத்தில் யார் முதலில் நடிப்பது என எம்ஜிஆரும் சிவாஜியும் போட்டி போட்ட காலத்தில் வணங்காமுடி படத்தில் மூன்று வேடங்களில் நடித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் சாவித்ரி. எம்ஜிஆரும் சாவித்ரியும் இணைந்து நடித்த முதல் படம் மகாதேவி. மாயாபஜார் படத்தில் சாவித்ரி நிற்கும் பாங்கும் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு பேசும் கம்பீரமும் அவரது ரசிகர் வட்டத்தை விரிவுபடுத்தின. அமரதீபம் படத்தில்தான் சிவாஜியும் சாவித்ரியும் முதன்முறையாக தமிழில் ஒன்றாக நடித்தனர். அதன் பிறகு சுமார் 10 அதிகமான படங்களில் இருவரும் இணைந்து நடித்தார்கள். திருவிளையாடல் படம் வெள்ளி விழா கண்டது. நவராத்திரி 100 தாண்டியது. அன்னையின் ஆணையில் சிவாஜி சாவித்ரி இடையே நடிப்பு போட்டியே நடந்தது. முரசொலி மாறனின் வசனத்தை உச்சரிப்பதில் இருவரும் போட்டா போட்டி போட்டிருந்தார்கள். எத்தனையோ படங்களில் சிவாஜியும் சாவித்ரியும் நடித்திருந்தாலும் பாசமலர் படத்துக்கு இணையான இன்னொரு படத்தை சொல்வது வெகு சிரமம். ராஜாமணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான பாசமலர் படத்தில் அண்ணன் தங்கையாக சிவாஜியும் சாவித்ரியும் வாழ்ந்து காட்டினர். அந்த படத்தின் வசனங்களை எழுத ஆரூர் தாசை சிவாஜிக்கு சிபாரிசு செய்தவர் சாட்சாத் சாவித்ரி தான். சேர்ந்தே பிறந்து சேர்ந்தே வளர்ந்து சேர்ந்தே மறைந்த செல்வங்களின் கதை என்று பாசமலர் படத்துக்கு விளம்பரம் வைத்தார்கள். சிவாஜியும் சாவித்ரியும் பட்டையை கிளப்ப அந்த படத்தில் சாவித்ரியின் நாயகனாக ஜெமினி கணேசன் நடித்திருந்தார். ஒவ்வொரு காட்சிக்கும் அதிகபட்ச உழைப்பையும் உணர்வையும் கொட்டி நடித்திருந்தார் சாவித்ரி. விளைவு சாவித்ரியின் வாழ்நாள் சாதனைகளுள் ஒன்றாக பாசமலர் அமைந்தது. படத்தில் சிவாஜியும் சாவித்ரியும் பேசுகின்ற வசனங்கள் ஒவ்வொன்றும் உணர்வின் உருவங்கள். இனி சிவாஜியின் ஜோடியாக சாவித்ரி நடிக்கக்கூடாது என்று அன்பு கட்டளை போடும் அளவுக்கு பாசமலரை கொண்டாடினார்கள் ரசிகர்கள். நடிகையர் திலகம் என்கிற புகழ்மிக்க அடையாளத்தோடு தனது 100 படமான கொஞ்சும் சலங்கையில் நடித்தார் சாவித்ரி. வழக்கமாக சாவித்ரி வாயசைக்கும் பாடல்களுக்கு பி. சுசீலா, எம். எஸ். ராஜேஸ்வரி, ஜிக்கி போன்றவர்களே பின்னணி பாடுவார்கள். ஆனால் சிங்காரவேலனே தேவா பாடலை புதிய பாடகி பாடினார். அவர் எஸ். ஜானகி. இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் நடிக்கவிருக்கும் படத்தின் கதையை தேர்வு செய்வது, திருத்தம் செய்வது, மாற்றம் செய்வது என்பன போன்ற முடிவுகளை எடுக்கும் ஆளுமையாக உருவெடுத்திருந்தார் சாவித்ரி. இதுவெல்லாம் அப்போது எம்ஜிஆர், சிவாஜி போன்ற சூப்பர் ஸ்டார்களுக்கு மட்டுமே சாத்தியம். அது சாவித்ரிக்கும் சாத்தியமானது என்றால் அதற்கு காரணம் சாவித்ரியும் சூப்பர் ஸ்டார் என்பதுதான். வசுமதி பிக்சர்ஸ் தயாரித்த காத்திருந்த கண்கள் படத்தில் ஆடம்பரமிக்க நவநாகரிக பெண் வேடம், துடைப்பத்துடன் வீடு கூட்டும் பெண் வேடம் என முற்றிலும் மாறுபட்ட இரு வேடங்களில் நடித்து அசத்தினார் சாவித்ரி. பிறகு சாவித்ரியை பின்பற்றி கே ஆர் விஜயா, ஜெயலலிதா, சரோஜாதேவி, தேவிகா உள்ளிட்ட நடிகைகளும் இரட்டை வேடங்களில் நடித்தார்கள். அதற்கு ஆரம்ப புள்ளி சாவித்ரி. ஏறுமுகத்திலேயே இருந்த சாவித்ரியின் திரைப்பயணம் வடிவுக்கு வளைகாப்பு படத்தின் போது லேசாக தடுமாறியது. அப்போது சாவித்ரி கர்ப்பமாகியிருந்தார். ஆகவே படப்பிடிப்பு தாமதமானது. விளைவு 3 கடந்தே வடிவுக்கு வளைகாப்பு வெளியானது. அந்த சமயத்தில் சரோஜாதேவி, தேவிகா, விஜயகுமாரி எல்லாம் அடுத்தடுத்து களத்துக்கு வந்திருந்தனர். புதிய வாய்ப்புகள் எல்லாம் அவர்களை தேடிப்போயின. வருகின்ற வாய்ப்புகளிலும் சாவித்ரியால் சோபிக்க முடியாமல் போனது. பாவ மன்னிப்பு, பந்த பாசம், கர்ணன், பரிசு போன்ற படங்கள் சாவித்ரிக்கு கை கொடுக்கவில்லை. இனி சாவித்ரியின் திரைவாழ்க்கை அவ்வளவுதான் என்று பத்திரிகைகள் கிசுகிசுக்க தொடங்கிய போது ரத்த திலகம் படம் சாவித்ரியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து வந்தது. நடிகர் திலகமும் நடிகையர் திலகமும் இணைந்து நடிக்கும் ரத்த திலகம் என்று படத்தை விளம்பரம் செய்தார்கள். படம் பெரு வெற்றி பெற்றது. சிவாஜியின் கர்ஜனையையும் சாவித்ரியின் சீற்றத்தையும் ரசிகர்கள் ரசித்து மகிழ்ந்தார்கள். மீண்டும் சாவித்ரி வெற்றி கொடி நாட்டினார். கற்பகம், கை கொடுத்த தெய்வம், 1000 ஆகிய படங்கள் சாவித்ரியின் நடிப்புக்கான தீனியை போட்டன. குறிப்பாக 1000 படத்தில் மெட்ராஸ் பாஷை பேசி நடித்திருந்தார் சாவித்ரி. அந்த காலகட்டத்தில் மெட்ராஸ் பாஷை பேசி நடிக்க நடிகர்கள் மட்டுமே ஆர்வம் செலுத்துவார்கள். நடிகைகள் ஒப்புக்கொள்ள தயங்கி ஒதுங்கி விடுவார்கள். ஆனால் சாவித்ரி ஆர்வத்துடன் நடித்து பாராட்டை பெற்றார். அவர் காலத்தில் மெட்ராஸ் பாஷை பேசிய நடிகை அநேகமாக மனோரமாவாக மட்டுமே இருக்க முடியும். வேட்டைக்காரன் எம்ஜிஆர் நடித்த வெற்றி படங்களுள் முக்கியமானது. அந்த படத்தின் நாயகியாக சரோஜாதேவியை தேர்வு செய்திருந்தார் தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பதேவர். ஆனால் நாயகியின் தாயாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் சரோஜாதேவியை நீக்கிவிட்டு சாவித்ரியை நாயகியாக்கினார் சின்னப்பதேவர். சரோஜாதேவிக்காக எழுதப்பட்ட வசனங்கள் சாவித்ரிக்காக கொஞ்சம் மாற்றப்பட்டன. திரைக்கதையிலும் திருத்தங்கள் செய்யப்பட்டன. வேட்டைக்காரன் வெற்றி கோட்டையை எட்டினார். அப்போது சாவித்ரியின் சம்பளம் 2.5 ரூபாய்.
சினிமாவில் கொடிக்கட்டி பறந்த சாவித்ரிக்கு மேடை நாடகத்திலும் ஆர்வம் இருந்தது. ஒய்தி பார்த்தசாரதி ராஜலட்சுமி தம்பதியின் அன்பு கட்டளையை ஏற்று பாவம் பலராமன் என்ற அமைச்சூர் நாடகத்தில் நடித்தார் சாவித்ரி. அம்மாமி ரேவதி என்கிற பாத்திரத்தில் நடித்து கைத்தட்டல்களை அள்ளினார் சாவித்ரி. இரவு பகலாக படங்களில் நடித்துக் கொண்டிருந்த சாவித்ரிக்கு அமைச்சூர் நாடகங்கள் கொஞ்சம் ஆசுவாசம் கொடுத்தன. நவராத்திரி, சிவாஜியும் சாவித்ரியும் இணைந்து நடித்த வெற்றி படங்களுள் முக்கியமானது. அந்த படத்தில் நளினி என்கிற பாத்திரத்தில் நடித்த சாவித்ரி அந்த படத்தில் வரும் 10 நிமிட சத்தியவான் சாவித்ரி தெருக்கூத்தில் அசத்தலாக ஆடியிருப்பார். திருவிளையாடல் படத்தில் நடித்த அசத்திய சாவித்ரிக்கு சரஸ்வதி சபதம் படத்தில் சரஸ்வதியாக நடிக்கும் வாய்ப்பை கொடுத்தார் இயக்குனர் ஏ பி நாகராஜன். அந்த படத்தில் சரஸ்வதியாக சாவித்ரியும் பார்வதியாக பத்மினியும் லட்சுமியாக தேவிகாவும் நடித்த சரஸ்வதி சபதம் பெருவெற்றி பெற்றது. ஒரு திரைப்பட நட்சத்திரமாக மின்னிய சாவித்ரி பொதுநல விஷயங்களில் மனிதாபிமானத்துடன் நடந்து கொண்ட சம்பவங்கள் அநேகம். குறிப்பாக பாகிஸ்தானுடனான யுத்த நிதிக்காக திரைக்கலைஞர்கள் நட்சத்திர இரவுகள் நடத்தினர். அப்போது ஜெமினி கணேசனுடன் இணைந்து நாடகங்களில் நடித்தார். அதன் மூலம் திரண்ட நிதியை சென்னையில் வைத்து பெற்றுக் கொண்டார் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. அப்போது நிதியோடு நிறுத்திக் கொள்ளாமல் தான் அணிந்திருந்த நகைகளில் சிலவற்றையும் பிரதமர் சாஸ்திரியிடம் கழட்டி கொடுத்தார் சாவித்ரி. ஜெமினி கணேசனின் நெருங்கிய நண்பர்களுள் நடிகர் சந்திரபாபு முக்கியமானவர். பட வாய்ப்புக்காக ஸ்டுடியோக்களில் திரிந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே ஜெமினி கணேசனும் சந்திரபாபுவும் நண்பர்களாகிவிட்டார்கள். அந்த நட்பு சினிமாவில் ஜொலிக்க தொடங்கிய பிறகும் நீடித்தது. கணவரின் நண்பர் என்பதோடு சக கலைஞர் என்ற முறையில் சந்திரபாபுவுடன் நட்பு பாராட்டினார் சாவித்ரி. முக்கியமாக எம்ஜிஆரை நாயகனாக வைத்து மாடிவிட்டு ஏழை என்ற படத்தை எடுத்தார் சந்திரபாபு. படத்தின் இயக்குனரும் சந்திரபாபுவே. அப்போது எம்ஜிஆருக்கு சம்பளம் கொடுக்க பணம் தேவைப்பட்ட போது சந்திரபாபு நாடிய முதல் நண்பர் சாட்சாத் சாவித்ரி தான். தன் நண்பரின் எதிர்கால வெற்றிக்காக தன் சொந்த பணத்தை எடுத்துக் கொடுத்தார் சாவித்ரி. ஆனால் அந்த படம் சந்திரபாபுவை புதைக்குழியில் தள்ளிவிட்டது. அந்த சமயத்தில் சாவித்ரிக்கும் இறங்கு முகம் மீண்டும் தொடங்கியிருந்தது. கந்தன் கருணையில் பார்வதியாக நடித்த சாவித்ரியை ரசிகர்கள் துளியும் ரசிக்கவில்லை. வடக்கே மீனா குமாரி, வங்கத்தில் சுசித்ரா சென், தெற்கே சாவித்ரி என்று முப்பெரும் நட்சத்திரங்களுள் ஒருவராக கொண்டாடப்பட்ட சாவித்ரியை ரசிகர்கள் மெல்ல மெல்ல கைவிடத் தொடங்கினர். அதற்கு கந்தன் கருணை ஆரம்ப புள்ளி. பருமனான உடல்தான் பட வாய்ப்புகளை தடுக்கிறது என்பது சாவித்ரிக்கு புரிந்தது. உடலை இழைக்கச் செய்ய என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தார். ஆனால் எதுவும் சாவித்ரிக்கு கை கொடுக்கவில்லை. தமிழ் திரையுலகம் கைவிட்ட சாவித்ரியை தெலுங்கு திரையுலகம் ஏந்தி கொண்டது. தமிழில் வெற்றி பெற்ற படங்கள் தெலுங்கில் தயாரான போது அவற்றின் நாயகியாக சாவித்ரியே இருந்தார். நடிகையர் திலகமாக வளம் வந்த சாவித்ரிக்கு டைரக்ஷன் மீதும் ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தை சில தெலுங்கு படங்களை இயக்கி வளர்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய ஆர்வம் தமிழ் படத்தை இயக்க தூண்டியது. அதுதான் சாவித்ரியின் வாழ்க்கையை அடியோடு புரட்டி போட்டது. ஆம், தெலுங்கில் தான் நடித்த மூக மனசுலு என்கிற படத்தை தமிழில் பிராப்தம் என்ற பெயரில் எடுக்க விரும்பினார் சாவித்ரி. ஆனால் சாவித்ரியின் முயற்சி விபரீத முயற்சி, விடை தெரிந்த விஷப்பரீட்சை என்றார் ஜெமினி கணேசன். அதிருப்தியடைந்த சாவித்ரி நேராக சிவாஜியிடம் பேசி அவருடைய தேதிகளை வாங்கினார். அதுதான் ஜெமினி கணேசன் சாவித்ரி இடையிலான விரிசலின் தொடக்கம். அந்த விரிசலோடுதான் பிராப்தம் படப்பிடிப்பு தொடங்கியது. ஆனால் இயற்கை தொடங்கி எதுவுமே சாவித்ரிக்கு கை கொடுக்கவில்லை. நேர விரயம், பண விரயம், சிவாஜிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வேண்டா வெறுப்பாகவே ஒப்புக்கொண்டார், வேண்டா வெறுப்பாகவே நடித்துக் கொண்டிருந்தார். இடைப்பட்ட காலத்தில் சாவித்ரிக்கு பதிலாக வேறொருவரை வைத்து படத்தை இயக்க தூது அனுப்பினார் சிவாஜி. ஆனால் எதையும் கேட்டுக்கொள்ள சாவித்ரி விரும்பவில்லை. பிராப்தத்தை நானே தயாரிப்பேன், நானே இயக்குவேன் என்பதில் பிடிவாதம் காட்டினார். படத்துக்கு ஆகும் செலவுகள், படத்துக்கு விரயமாகும் நேரம் எல்லாம் ஜெமினி கணேசனை அதிருப்தியில் ஆழ்த்தின. மெல்ல மெல்ல சாவித்ரியை விட்டு விலகத் தொடங்கினார். அது சாவித்ரியை மேலும் வருத்தியது. அதிருப்திக்கும் ஆதங்கத்துக்கும் மத்தியில் பிராப்தம் படம் தயாராகி வெளியாகி படுதோல்வியை சந்தித்தது. ஜெமினி கணேசனின் பிரிவு, பிராப்தத்தின் தோல்வி, கடன் தொல்லை என எல்லாம் சேர்ந்து சாவித்ரியின் தூக்கத்தை கலைத்து துக்கத்தை ஊட்டின. அவருடைய மனம் அமைதியை இழந்து அல்லாடத் தொடங்கியது. உண்மையில் சாவித்ரியின் நடிப்பை ரசித்த, வெற்றியை கொண்டாடிய ரசிகர்கள் அவருடைய வாழ்க்கையில் இறுதி அத்தியாயங்களை துளியும் ரசிக்க மாட்டார்கள். இவ்வளவு ஏன், காதால் கேட்கக்கூட விரும்ப மாட்டார்கள். ஆம், மன அமைதியை இழந்த சாவித்ரி அதை மீட்டெடுக்க மதுவை நாடத் தொடங்கினார். அது சாவித்ரியின் உயிரை உருக்கத் தொடங்கியது. அவ்வப்போது சாவித்ரிக்கு பட வாய்ப்புகள் வந்தன. முக்தா சீனிவாசனின் பூஜைக்கு வந்த மலர், சூரியகாந்தி போன்ற படங்களில் நடித்தார் சாவித்ரி. உண்மையில் சாவித்ரியின் உயரத்துக்கு அதுவெல்லாம் சாதாரண பாத்திரங்கள்.
ஆனாலும் பணத்தின் தேவை அவரை நடிக்க வைத்தது. பிறகு படப்பிடிப்பு தளத்திலும் மதுவின் வாடை வருவதாக பத்திரிகைகள் கிசுகிசுத்தன. ஓரிரு இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் அதனை உறுதி செய்தனர். ஆனாலும் சாவித்ரியை யாரும் தட்டி கேட்கவில்லை. உரிமை கொண்ட ஜெமினி கணேசனும் அதை செய்யவில்லை. விளைவு, சாவித்ரி என்கிற கம்பீர கோபுரம் மெல்ல மெல்ல சாயத் தொடங்கியது. அந்த கோபுரத்தை தாங்கி பிடிக்கும் வகையில் அவ்வப்போது பட வாய்ப்புகள் வந்தன. புகுந்த வீடு என்ற படம் 100வது நாளை தாண்டியது. எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் நாயகியாக நடித்த சாவித்ரி பெத்த மனம் பித்து படத்தின் தாயார் பாத்திரத்தில் நடித்தார். சாவித்ரிக்காகவே எழுதப்பட்ட கதை போல அமைந்தது பெத்த மனம் பித்து. தாயார் பாத்திரத்தில் நடித்த சாவித்ரி அப்போது உண்மையிலேயே 2 குழந்தைகளுக்கு தாயார். அதுவும் விஜய சாமுண்டீஸ்வரி, சதீஷ் என்ற 2 பெரிய குழந்தைகளுக்கு தாயாராக இருந்தார் சாவித்ரி. 2 குழந்தைகளும் நன்றாக வளர்ந்திருந்த சூழலில் முன்பு போல ஜெமினி கணேசன் சாவித்ரி இருவரும் முற்றிலுமாக பிரிந்திருக்கவில்லை. அவ்வப்போது ஆறுதல் சொல்லவும் தோள் கொடுக்கவும் ஜெமினி தயாராகவே இருந்தார். அது சாவித்ரிக்கு கொஞ்சம் போல ஆசுவாசம் தந்தது. அந்த ஆசுவாசத்துக்கு மத்தியில் தனது மகள் விஜய சாமுண்டீஸ்வரிக்கு திருமணம் செய்து வைத்தார் சாவித்ரி. ஆனால் அந்த விழாவில் ஜெமினி கணேசன் பங்கேற்கவில்லை. அப்போது அவர் வெளிநாட்டில் இருந்தார். ஜெமினியின் இடத்தில் அவருடைய முதல் மனைவி பாப்ஜி இருந்து திருமணத்தை நடத்தி வைத்தார். பட வாய்ப்புகள் குறைந்து போனது ஒரு பக்கம் வருத்தம் என்றால், வருமான வரி பாக்கி மற்றொரு பக்கம் குடைச்சலை கொடுத்தது. தான் ஆசையாசையாக கட்டிய ஹபீபுல்லா சாலை கனவு மாளிகையை விற்று கடனை அடைத்தார் சாவித்ரி. ஆம், திரையுலகின் மகாராணியாக கொடிகட்டி பறந்த சாவித்ரி தற்போது தனது அரண்மனையை விற்றுவிட்டு வாடகை வீட்டில் குடியேறினார். எங்கே மீண்டும் வீழ்ந்து விடுவாரோ சாவித்ரி என்று பலரும் கவலைப்பட்ட போது, ஜக்கம்மா, மஞ்சள் குங்குமம், தாய்க்கு ஒரு பிள்ளை, வீட்டு மாப்பிள்ளை, அக்கறை பச்சை என்று திடீரென சாவித்ரி நடித்த படங்கள் வெற்றியை பெற்றன. சோகம் என்னவென்றால், வெற்றிக்கு மத்தியிலும் மது அவரை மயக்கிக் கொண்டே இருந்தது. அந்த மயக்கத்தில் ஒரு மலையாள படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் சாவித்ரி. சுழி என்கிற அந்த மலையாள படத்தின் கதை சற்றே சர்ச்சைக்குரியது. போதாக்குறைக்கு சாவித்ரியின் பாத்திரமும் முகச்சுளிப்புடன் பார்க்கப்பட்டது. காரணம், மது பழக்கத்தின் காரணமாக தனது எஸ்டேட் மேனேஜருடன் பழகி கர்ப்பமாகி ஏமாற்றப்படும் விதவை தாயாக நடித்திருந்தார் சாவித்ரி. அந்த பாத்திரத்தை சாவித்ரி தேர்வு செய்தது சக கலைஞர்களால் கவலையுடன் விவாதிக்கப்பட்டது. அவர் நடித்த படுக்கையறை காட்சிகளும் நீச்சல் குள காட்சிகளும் பலத்த விமர்சனத்துக்கு உள்ளாகின. அந்த காட்சிகளை பார்த்து அதிர்ந்து போன தணிக்கைத்துறை சுழி படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுத்தது. உண்மையில் சுழி படம் சாவித்ரியின் வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி. சர்ச்சைகள் ஒரு பக்கம், கிசுகிசுக்கள் மறுபக்கம், உடல் உபாதைகள் மற்றொரு பக்கம் என சாவித்ரி என்ற அழகோவியம் மெல்ல மெல்ல தனது மெருகை இழந்து கொண்டிருந்தது. சாவித்ரியின் சோகத்தை புரிந்து கொண்ட சிலர் அவருக்கு உதவும் வகையில் சில பட வாய்ப்புகளை கொடுத்தனர். உடல் ஒத்துழைக்கும் நேரங்களிலெல்லாம் படத்தில் நடித்துக் கொடுத்தார் சாவித்ரி. அப்போது தயாரிப்பாளருக்கு சாவித்ரி விதிக்கும் ஒரே நிபந்தனை, காசோலை வேண்டாம், பணமாக கொடுங்கள் என்பதுதான். ஆம், இந்த கதை வேண்டும், அந்த கதை வேண்டாம் என்று தேர்வு செய்த சாவித்ரி தற்போது காசோலை வேண்டாம், பணம் வேண்டும் என்ற கட்டத்துக்கு வந்திருந்தார். ஆராத காயா என்ற கன்னட படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் சாவித்ரி. படப்பிடிப்புக்காக பெங்களூர் சென்றிருந்த அவருக்கு அங்கே திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது. பெங்களூர் சாணக்கியா ஹோட்டலில் தங்கியிருந்த சாவித்ரி மயக்கமடைந்தார். வெறும் வயிற்றோடு இன்சுலின் போட்டுக்கொண்டதன் விளைவு அது. ஹோட்டல் நிர்வாகம் நடிகை சரோஜாதேவிக்கு தகவல் கொடுத்தது. ஓடோடி வந்த சரோஜாதேவி அங்கிருந்த பிரவுனிங் மருத்துவமனையில் சாவித்ரியை சேர்த்தார். பிறகு விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்ட சாவித்ரி வெலிங்டன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அதிகம் செலவு செய்து உயர்தர சிகிச்சைகள் தரப்பட்ட போதும் சாவித்ரியால் உடல் உபாதைகளில் இருந்து மீள முடியவில்லை. உடல் வற்றி போனது. பூசினார் போல் இருப்பதுதான் சாவித்ரியின் அடையாளம். மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்த சாவித்ரி இப்போது எலும்புக்கூடாக காட்சியளித்தார். அவருடைய வசீகரிக்கும் கருப்பு நிறம் இப்போது வருத்தத்தை தரும் கருப்பு நிறமாக மாறியிருந்தது. பளிர் வெள்ளைப்பற்கள் மருந்து மாத்திரைகளின் கைங்கரியத்தால் மஞ்சளாகி போயிருந்தன. நர்ஸ் வந்து 4 முறை கேட்டாலும் கண் திறக்காத சாவித்ரி ஜெமினி கணேசனின் ஒற்றை குரலுக்கு மட்டும் மூடிய கண்களை அசைத்தார். சாவித்ரியின் உடல்நிலை பற்றிய செய்திகள் பத்திரிகைகளில் வந்தபோது அவரது ரசிகர்களும் நலன் விரும்பிகளும் பதறிப்போனார்கள். சாவித்ரிக்கு நெருக்கமான நடிகர்களும் நடிகைகளும் அவரை வந்து பார்த்து கண்கள் குளமாக வீடு திரும்பினர். ஆனால் அவர்களை பார்க்கும் நிலையில் சாவித்ரி இல்லை. 1981 இறுதி நாட்கள் நடிகையர் திலகம் சாவித்ரியின் இறுதி நாட்களாக மாறின. மூச்சை நிறுத்திக் கொண்ட சாவித்ரியின் உடலுக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினார் ஜெமினி கணேசன். மலர்கள் மனம் வீசிய பிறகு வாடி மறைந்து விடுகிறது. பாசமலர் அப்படியல்ல. நாளாக நாளாக அதற்கு வாசம் அதிகம்.
உங்கள் உள்ளங்களில் நான் என்றென்றும் ஒரு பாசமலராகவே இருந்து மனம் பரப்பிக் கொண்டிருக்க வேண்டும், அதுவே என் ஆசை என்று ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் சாவித்ரி. உண்மைதான், இன்றும் ரசிகர்களின் மனங்களில் மனம் பரப்பும் பாசமலராகவே மலர்ந்திருக்கிறார் நடிகை திலகம். Kids and ladies wear always with you.